வணக்கம் மகாஜனங்களே, இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலர் ரேடியோ 3-2-1 வண்ணங்களை திறந்துட சீசம்ல. நான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம நச்சின 100 செகண்ட்ல என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, மக்காச்சோளத்தோட வரலாறு தாங்க. மக்காச்சோள மணிகளை பொறிக்க வைக்கிறப்ப அது விரிஞ்சு காற்றடைச்சு உருவாவதுதாங்க சோளப்பொறி. சோளப்பொறிங்கிறது பாப்கார்ன் தான். நமக்கு பாப்கார்ன் சொன்னது திரையரங்குகளில் இடைவெளியில் இதை ஒரு ஸ்நாக் டைமாக கூட இதை சாப்பிடுவோம் இல்லைங்களா. சோளப்பொறியை சமைப்பதற்கு நிறைய வழிகளை இருந்தாலும் கடைகளில் பெரிய அளவில் இதை பொறிக்கிற இயந்திரத்தை சார்லஸ் கிரிட்டோஸுங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சோளப்பொறியை ஏறத்தாழ 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வட அமெரிக்க பழங்குடியினர் தாங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் 11ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க கண்டத்துக்கு வந்த ஆங்கிலேயர்கள் பழங்குடி மக்களிடமிருந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி ஏற்பட்ட பெரும் பொருளியல் வீழ்ச்சினால மற்ற உணவுகளை காட்டிலும் சோளப்பொறி மலிவாக இருந்தனால இது வெகுவாக பரவியிருக்குங்க. இதனால் வேளாண் தொழிலாளர்களுக்கு நல்ல பயன் கிடைச்சிருந்திருக்கு. உலக போறப்ப அமெரிக்க ஒன்றியத்தில் சர்க்கரை விற்பனைக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்குங்க. அதனால அந்த மக்கள் வந்து இனிப்புகளை அதிகமாக வாங்குறத தவிர்த்துட்டாங்க. இயல்பை காட்டிலும் 3 மடங்கு சோளப்பொறியவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி தாங்க மக்காச்சோளத்தோட வரலாறு உருவாச்சு. இன்னும் இது மாதிரி நிறைய நிறைய உணவுகளோட வரலாறு தெரிஞ்சுக்க எப்போதுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. இது கலர் ரேடியோ 3-2-1 வண்ணங்களை திறந்துடு சீசேம்ல. நான் உங்கள் ஸ்ரீ.